குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் இப்போ விழுப்புரம் மாவட்டம் அன்னியூரில் கோயிலில் அன்னியூரில் வந்து திருப்புரசுந்தரி உடன் உரை ராமநாதேஸ்வரர் கோயிலில் இருந்து இந்த வீடியோ பதிகின்றோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற பிள்ளையார் பாருங்கள், இங்கே இருக்கிற பிள்ளையார் வல்லபை மனைவியோடு இருக்காருங்க. இதை மாதிரி நீங்கள் பிள்ளையாரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இவ்வளோ சக்தி, ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாருங்க. இந்த ஊரில் என்ன, இந்த அன்னியூரில் என்ன பிரபலம்னா, சக்தி என்ன இருக்குதுன்னா, இந்த சிவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க, சொல்ல முடியாத சக்திங்க. ராமநாத ஈஸ்வரர், இந்த சிவனை பார்க்கறதுக்கு ராமர் இருக்கார் பாருங்க. அவருடைய ஹத்தி தோஷம் நீங்கி ராமேஸ்வரத்தில் முடித்த உடனே இங்கே வந்தாருங்க. இங்கே வந்து வழிபட்டார்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலுக்கு வந்து பரமாச்சாரியார் அவர் வந்து இங்கே இருந்து பூஜை பண்ண விசேஷங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த ஊர். இதில் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோயிலில் ராமலிங்கர் இருக்கார் பாருங்க, அவரோட வயிற்று வலி நீங்கிட்டு வயிற்று வலி போகிறதுக்கு இந்த ஊர் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரில் வந்தவுடனே அவர் வயிற்று வலி நீங்கிட்டுங்க. அடுத்தது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க, நவக்கிரகத்தில் வந்து சனீஸ்வரன் வந்து தன்னுடைய காலை வந்து காகத்தின் மேலே வச்சிருப்பாருங்க. அவருடைய வாகனத்தில் உட்காந்துன்னு இருக்க மாட்டார், தனது காலை எடுத்து வாகனத்தில் வச்சிருப்பாருங்க காக்காயில். அதையும் நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. திருஞான சம்பந்தர் பாடிய ஸ்தலம் கொஞ்சம் சிதிலமடைஞ்சி இருக்குதுங்க. இந்த கோயிலை பார்த்தா கண்ணில் ஜலம் வருதுங்க. அதை மாதிரி கோயில் நல்ல கோயில், பராமரிப்பு இல்லைங்க, கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. காமிக்கிறேன் பாருங்கள், கோயிலை ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க பாருங்கள். இது வந்து சப்த மாதா கண்ணியர், இதை பாருங்கள், சப்த மாதா கண்ணியருங்களுங்க. இங்கே இதை பாருங்கள், நால்வர் பாருங்கள், நால்வர் இருக்கிறார் பாருங்கள். இதே கோயிலில் வந்து நால்வர் கோயிலுங்க பாருங்கள், நால்வர் இருக்கார். நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது என்னன்னா, நவக்கிரகத்தை காமிக்கிறேங்க. நவக்கிரகத்தில் சனீஸ்வரன் வந்து காலை வந்து வாகனத்தில் காக்கா மேலே வச்சிருக்காருங்க. இதை மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது பாருங்கள். முதல்ல இப்போ நவக்கிரகத்தை பாருங்கள். இந்த பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? நான் அங்க பாருங்க, அத பாரு, கை காமிக்கிறார் பாருங்க, இவர் கை காமிக்கிறார் பாருங்க, எந்த இடம் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அங்க பாருங்க சொல்றாரு பாருங்க, காகத்துக்கு கழுத்து மேலே ஒரு காகத்தை உக்காந்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இவ்வளோ ரொம்ப சக்தி வாய்ந்த சனீஸ்வரன்கிறங்க. உங்களுக்கு கோயிலை காமிக்கிறேன் பாருங்க, இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த கோயில் வந்து புனரமைப்பு செய்ய வேண்டிய கோயிலுங்க, பழங்காலத்து கோயிலுங்க, திருஞான சம்பந்தர் பாடிய கோயிலுங்க. கோயில் வந்து சிதிலமடைஞ்சி இருக்குதுங்க. இந்த கோயிலை சப்பனிட்டாங்கன்னா கோயில் நல்லா அருமையான கோயிலுங்க. திருஞான சம்பந்தர் பாடிய கோயில் பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள் கோயில்.
கோயில் எவ்வளோ சிதிலம் அடைஞ்சிருக்குது பாருங்க. இந்த கோயிலை சப்பன் இடணும். அன்பர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பொருள் உதவி கொடுத்து இந்த கோயிலை சப்பனிட்டால் நல்லா இருக்குங்க. பாருங்க, இந்த பில்டிங் கீழே விடுற மாதிரி இருக்குதுங்க. ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒத்தாசையை நீங்கள் பண்ணுங்க. கோயில் நல்லா இருக்கணுங்க, சிறப்பான கோயிலுங்க. திருஞான சம்பந்தர் பாடிய ஸ்தலங்க இது. ராமர் வந்து அத்தி தோஷம் முடிஞ்சு ராமேஸ்வரத்தில் முடித்த உடனே இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணாருங்க. அப்பேற்பட்ட கோயிலுங்க. சங்கராச்சாரியார் வந்து போன இடங்க இது. நல்ல கோயில், புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.